பொதுமக்களுக்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோள். வனவிலங்குகளின் நடமாட்டம் தற்போது அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் கடை தெருவிற்கு சென்று வருவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். இன்னும் எஸ்டேட் தொழிலாளர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு திரும்பும் போது தனியாக செல்லாமல் இரண்டு அல்லது மூன்று நபர்கள் சேர்ந்த குழுவாக செல்லவும். குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள வனவிலங்குகள் விரும்பி உண்ணும் மா, பலா, கொய்யா, வாழை போன்ற மரங்களை குறைவாக எண்ணிக்கையில் வைக்கவும். குடியிருப்பு பகுதிகளைச் சுற்றி புதர்கள் இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்கவும். இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியே செல்ல நேரிடும் பட்சத்தில் டார்ச் லைட், கைத்தடி போன்றவற்றை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு செல்லவும். குடியிருப்புகளைச் சுற்றி குப்பைகளை ஆங்காங்கே கொட்டாமல் ஒரே இடத்தில் கொட்டி சீரான கால இடைவெளிகளில் அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோட்டப்பணிக்கு தனியாக செல்பவர்கள் ஆள் நடமாட்டமில்லாத பகுதிகளை கடக்கும் நேரத்தில் விசில் அடித்தோ அல்லது சத்தம் எழுப்பியவாறோ செல்லவும். வனவிலங்குகளின் மோதல்களை தவிர்க்க குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை தவிர்க்க தனி குழுவை வனத்துறையானது நியமித்துள்ளது. எனவே ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் வனத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கவும். வால்பாறை நகரில் தங்கி இருப்பவர்கள் இரவு 10 மணிக்கு மேல் வெளியே வர வேண்டாம். ஹோம்ஸ்டே ரெசார்ட்டுகள் மற்றும் ஹோட்டல்கள் சுற்றுலா பயணிகளை தவறாக வழிநடத்தி இரவு நேரங்களில் வன விலங்குகளை பார்க்க அழைத்துச் செல்லக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கப்படுகிறது. இரவு நேர சஃபாரிக்கு அழைத்துச் செல்லும் வாகனங்களை கண்டறிந்தால் அவ்வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1922 படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்க பொதுமக்கள் அனைவரும் வனத்துறையோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என வனத்துறை